ஆயுஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையிலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. யார் யார் வந்திருக்கு, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ப்ளஸ் அந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கான சேலரி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அதெல்லாம் தான் நீங்கள் இன்றைக்கி இந்த விஷயத்தில் பார்க்க போகிறீங்க. ஓகே, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ல வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகே, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து திருத்தணி என்ற ஊரில் இருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம இனி வந்து பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் 10/6/2022 தான் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கான வேக்கண்ட் 10,000 ரூபாய் சம்பளம், ஏஜ் லிமிட் 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி ரேடியோகிராஃபி பண்ணியிருக்கவங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் சேலரி 8,400 ரூபாய் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்களுக்கான ஏஜ் லிமிட் 35 வயசுக்குள்ளே இருக்கும் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 3 மந்த் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் பண்ணவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 4 வேக்கன் கொடுத்துருக்காங்க, 8,400 ரூபாய் தான் சேலரி, ஏஜ் லிமிட் 35 வயசுக்குள்ளே இருக்கணும், நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 8th பாஸ் பண்ணியிருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பியூர்லி இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்றது சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சமயத்திலும் இந்த ஜாபை வந்து பெர்மனன்ட் செய்ய மாட்டோம் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் 10/6/2022 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து நான் வந்து டெம்பரவரி பேசிஸ் தான் சொல்லியிருந்தேன், 11 மந்த் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கடுத்து ஒரு நாள் லீவ் விட்டு மறுபடியும் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் படி மறுபடியும் நீங்கள் வந்து உங்களோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்லேயோ இல்லைனா நேர்லேயோ போயிட்டு கொடுத்துட்டு வந்து வரலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்ரஸ் நான் ஜஸ்ட் ரீட் பண்ணுறோம். இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள், இணை இயக்குனர் நலப்பணிகள் அலுவலகம், JN ரோடு, திருவள்ளுவர் மாவட்டம், பின்கோடு 6,02,001 தான் பின்கோடு. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, நான் இந்த நோட்டிஃபிகேஷனை டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ ஸோ அது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேர்லேயோ அப்படிலாம் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இந்த ஜாபில் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ல வைங்க.